உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலையை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தாண்டி வேற என்ன குறைபாடு அவர் இந்த அரசியலுக்கே தகுதியற்றவர் நம்மளுடைய நிலைப்பாடு அடிக்கிறானோ அவனோடு சேர்ந்து நிற்பது வந்து அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து நின்று மக்களை கொன்றொழி கொன்ற எல்லா திட்டத்தையும் ஆதரிப்பதற்கு இல்லை அது மக்களுக்கு எதிரானது தானே பாஜக வெளிப்படையா தெரியுதுல இதுல பாஜக பக்கம் என்ன வெறுமனே இப்படி பாஜக பாஜகவே அவர் தான் சொல்றான்

திமுகவையும் பாஜக ஒப்பிட்டு பேச முடியும் நீங்க பாஜகவையும் அதிமுக எதிர்த்து பேசணும் இப்ப அவங்க எதிர்கட்சி நீங்க எதுக்காக எதிர்க்கணும் இப்ப ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் யாருக்கு வேலை பார்த்தாரு பிஜேபிக்கு வேலை பார்த்தாரா இல்லையா பிஜேபிக்கு வேலை பார்த்த ஒரு நபர்கிட்ட திமுகவினுடைய ஒட்டுமொத்த டேட்டாஸும் இப்ப இருக்குமா இருக்காதா எந்தெந்த மாவட்ட செயலர் ஒரு பிரிவுக்காக வேலை செய்யறாரு கட்சியும் பேசுறீங்க

அவரது போன்ற விஷயங்கள ஈடுபடாதவர் அப்படின்ற ஒரு நேர்மையான முகம் அவருக்கு இருக்கு அவர் என்ன நேர்மையான முகம் நீ அவர் எப்படி நேர்மையான உலக அயோக்கியத்தனத்திலையும் உச்சபட்ச அயோக்கியத்தனம் பண்றவர் தமிழறிவு மணியனும் திருப்பி ரஜினிகாந்த் சொல்லி பார்க்கற தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற சொல்லை சொல்ல கூட ரஜினிக்கு வந்து வாய் வரலன்னா தொடங்கவே கூடாதுன்றது தான் ஏன்னா ரஜினிகாந்த் தொடங்கினா ஒவ்வொரு நடிகனுக்கும் கட்சி தொடங்கணும் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு முத்து பாண்டிய அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி மகிழ்ச்சி சமீபத்தில் உங்களுடைய முக்கியமான கருத்துகள் முக்கியமான சம்பவங்கள் மீது உங்களுடைய கருத்துக்களை நான் கவனிச்சிட்டு வரேன் அந்த அடிப்படையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுதற்குரிய திரு சீமான் அவர்கள் மற்றும் இயக்குனர் களஞ்சியம் ஆதித்தமிழர் தலைவர் வினோத் அவர்கள்லாம் வந்து சீமான் சந்திச்சிருக்கிறீங்க என்ன கலந்தாலோசனை கூட்டம் நடத்திருக்கிறீங்க மிக முக்கியமாக நீங்கள் வந்து நாம் தமிழக சார்பாக போட்டியிட போகிறீங்க அப்படின்னு செய்தாலும் பரவிக்கிட்டு இருக்கு என்ன கலந்தாலோசனை நாம் போட்டியிடல அதே போல் அண்ணன் களஞ்சி அவர்களும் போட்டியிடல இந்த முறை வந்து பரப்புரை தான் செய்கிறோம் நாம் தமிழுக்கு நாம் தமிழருக்கு ஆதரவாக பல பரப்புரை செய்கிறோம் அண்ணன் சீமான் அவர்களே இதோடு நாங்கள் இந்த தேர்தலில் தொடங்கப்படுறதுக்கு முன்பாக இதோடு நாலாவது முறையாக சந்திக்கிறோம் தேர்தல் களம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து கொண்டே இருக்கிறோம் தேர்தல் களம் என்பது திமுக வெஸ் நாம் தமிழர் அதாவது திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான போட்டியாக தான் தேர்தல் களம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் கடந்த மூன்று சந்திப்புகளுக்கு வரைக்கும் நாங்கள் அப்படி தான் பேசிகிட்டு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களினுடைய வருகை வந்து நமக்கு வந்து இப்போ ரெண்டு பேரோடு சண்டையிட வேண்டிய தேவை இருக்குது ரஜினிகாந்த் திமுக நாம் தமிழர் இப்படி வந்து ஒரு அரசியல் சூழலை உருவாகியிருக்கின்றதுனால திமுகவையும் எதிர்கொள்ளணும் ரஜினி தொடங்கப்படுற கட்சியையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது ரஜினி எந்த அணி அமைக்கப்படுறான்னு தெரில தனிச்சு பொட்டியிடப்படறாரு தெரில அது சம்மந்தமாக நம்ம ரெண்டு பேரையுமே சண்டையிட்டு வெல்ல வேண்டிய தேவை இருக்குது களத்தில் அதனால் ரெண்டு பேரையும் எப்படி சண்டையிடுவது எப்படி கருத்தியலாக எதிர்கொள்வது எப்படி வியூகங்கள் அமைப்பது தொடர்பாக தான் நேற்று கலந்தாசனுக்கு பேசியிருக்கோம் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வருகையை வந்து ஆரம்பத்தில் இருந்து கடுமையாக எதிர்த்தவர் விமர்சித்தவர் வந்து திரு சீமான அவர்கள் தான் இப்போ நீங்களும் அதே சண்டை இருக்கிறீங்க அப்படின்னும்போது ரஜினிகாந்த் அவர்களை ஏன் இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறார் சீமான் அப்படிங்கிற கேள்வி வந்து எப்பவுமே எழுந்துக்கிட்டே இருக்கு ஏன் இவ்வளோ கடுமையாக எதிர்க்கணும் என்ன காரணம் இருக்குது அதற்கான காரணத்தை நாங்கள் பல முறை சொல்லிட்டோம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்றது தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவம் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய இயக்கங்கள் நாம் தமிழர் கட்சியோடு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற எல்லோருடைய நிலைப்பாடும் அதான் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் சொல்லும் குறுக்கிட்டு மன்னிக்கணும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதே முழக்கத்தையும் பல இடத்துல மேடைகளை முன் வச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அது சரி ஆனா அவர்கள் அறத்தோடு இருக்கிறாங்களா கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன அப்படிங்கறத விமர்சனம் அதை செய்வது கிடையாது சாதி சார்ந்தும் ஒரு தூய்மைவாத அரசு நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறது ஆலோசனம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு இல்ல எல்லாருக்குமே இப்ப எங்களோட கருத்தோடு ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒரு கருத்தோடு உடன்பட வேண்டிய தேவை இல்லை இப்ப பல கருத்து இருக்கிறதுனாலதான் பல இயக்கங்கள் பல அரசியல் கட்சிகள் பல இயக்கங்களாக வந்து தமிழர்கள் பல இயக்கங்கள் வச்சுருக்காங்க சாதிக்கு ஒரு இயக்கமாக இருக்குது மதத்திற்கு ஒரு இயக்கமாக இருக்குது பெரியாரிக்கு ஒரு இயக்கமாக இருக்குது அம்பேத்கருக்கு ஒரு இயக்கமாக இருக்குது இப்படி பல இயக்கங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன வேறு வேறு கருத்தியல் கொண்ட இயக்கங்கள் தான் ஆனால் ஒரு ஒற்றை புள்ளியில் இணைய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம உணர்த்த வேண்டியது இருக்குது எல்லா எல்லோருக்கும் பல வகையான கருத்துக்கள் இருந்தாலும் கூட நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற அடிப்படையில் இதே வேறு மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருமா கேரளாவில் போய் ஒரு தமிழர் கட்சி தொடங்கி நான் ஆட்சியை பிடிச்சிருவேன்னு பேச முடியுமா ஒரு பிம்பம் அப்படி அரசியல் கட்சி தொடங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலையும் கிடையாது கர்நாடகாவிலேயும் கிடையாது ஆந்திராவிலையும் கிடையாது ஆந்திராவில் கூட சிரஞ்சீவி கட்சி தொடங்கினார் தொடங்கினதுக்கு பிறகு அவர் கரைந்து அப்படியே காங்கிரஸோடு இணைந்து கொண்டார் சிரஞ்சீவியோட தம்பி வந்து இன்னைக்கு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அது பெரிய லெவலில் ஜொலிக்கலை அதே போல் வந்து கேரளாவில் வந்து பிரேம் நசீர்ன்ற ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சியில் பயணித்தார் அப்போ வந்து அவர் வந்து மேடையில் பேசும்போது காங்கிரஸ் தொண்டர் வந்து சொல்கிறாரு நீங்கள் மேடையில் நீங்கள் நிறுத்திட்டு காங்கிரஸ்காரரை பேச சொல்லுங்கள் பேச்சாளரை பேச சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்னு சொல்லவும் எங்க அவர் ஒரு பெரிய கேரளாவினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் போல் பிரேம்நசீர் பெரிய நடிகர் அவரையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறப்ப நாங்கள் அரசியல்வாதியினுடைய கருத்தை கேட்பதற்காக வந்திருக்கோம் பிரேம் நசீரின் கருத்தை கேட்கல அவரை இல்லை இல்லை நான் அதான் சொல்லுறேன் இப்போ இப்போ இதை உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சாங்க அதே போல பிரேம் நசீர் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அழைச்சு ஒரு கூட்டம் போட்டு நான் தனியாக ஒரு அரசியல் கட்சி தொடங்க போறேன்னு சொல்றப்ப அந்த கூட்டத்தில் இருந்த எல்லா ரசிகரும் செருப்பை கலட்டி எரிஞ்சுட்டான் அப்போ ஒரு ஒரு திரை திரையில உள்ளவனை நான் கொண்டாடுவேன் கைதட்டுவேன் விசிலடிப்பேன் அவனை பணம் சம்பாதிக்க வைப்பேன் அவனை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுவேன் அவனை அவ அவனுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் நான் கைதட்டுவேன் அவனை நான் வரவேற்பேன் எங்கள் திரையில வரவேற்பேன் தரையில் ஒருபோதும் வரவேற்க மாட்டேன்னு எல்லா தேசிய இனங்களும் விழிப்புணர்வோடு இருக்குது மக்களுக்கு நல்லது இப்போ சொல்லக்கூடிய திமுக அதிமுக எதிர்க்கிறாரு

அவர் ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸில் பயணித்து காங்கிரஸுக்கு பிறகாக திமுகவில் பயணித்து திமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து மாநில பொருளாளராக இருந்து திமுகவினுடைய வெற்றிக்கு கடுமையாக உழைச்சி தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை திமுகவோடு வைத்திருந்து அந்த திமுகவோடு முரண்பட்டதற்கு பிறகாக தன் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதற்கு முன்பாக அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார் எம்ஜிஆர் அதேபோல் ஜெயலலிதா அவர்களும் மக்கள் பெற்று மிகப்பெரிய ஆளாக வந்தாங்கன்னா அவங்களுமே மாநிலங்களவை உறுப்பினர் அணி தலைவி இப்படி வந்து பல்வேறு மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் இப்படி வந்து பல்வேறு பதவிகளில் அதிமுகவில் இருந்து அதன் பிறகாக அரசியலுக்கு வந்து அதற்கு பிறகாக வந்து எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்குமான ஒரு போட்டியாக இருந்து அதன் பிறகாக அவங்க அரசியலுக்கு வந்தாங்க அதனால் பெரும்பாலும் எதிர்ப்பதற்கு இல்லை ஆனால் நாங்கள் தற்போது எதிர்ப்பதற்கான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போருக்கு பிறகாக தமிழர்களுக்கான தலைமை இல்லாதனால தான் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் இயக்கம் இல்லாதனால தான் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் கட்சி இல்லாததுனால தான் இந்த சிக்கல் இருக்குது அதனால வந்து பிற மொழி தலைமைகள் அதாவது கருணாநிதி தெலுங்கராக இருக்கிறாரு அதனால தான் அந்த மனபாவத்தோடு நம்ம இனத்தினுடைய அழிவை வந்து அவங்க எதிர்க்கலை கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் ஜெயலலிதா அதனால அவங்க எதிர்க்கலை அதே போல் வந்து பிறமொழி பேசுகிறவங்க தான் இங்கே இயக்கம் நடத்துறாங்க பிறமொழி பேசுகிறவங்க தான் இங்கே வந்து கூட்டமைப்பு வச்சுருக்கான் பிறமொழி பேசுகிறவங்க தான் ஈழ ஆதரவாளராகவும் இருந்திருக்கான் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் எங்களுடைய ஈழ ஆதரவின் போது வெறுமனே பேசினா போராட்டினா கைதானா அதோடு விட்டுட்டு போயிட்டான் திரும்ப யாரோடு சமரசம் செய்து கொண்டா ஒன்று திமுகவோடு சமரசம் செய்து கொள்கிறான் இல்லை அனாதிமுகவோடு சமரசம் செய்து கொண்டான் அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த மண்ணுக்கு நாங்கள் ஆண்டுகிறோம் எங்களுக்கான ஒரு தலைமை எங்களுக்கான ஒரு ஆட்சி எங்களுக்கான ஒரு கட்சி இருந்திருந்தால் ஈழத்தில் போர் நடக்கும்போது தமிழ்நாடு வந்து என்ன மாதிரியான ஒரு போராட்டக்களமாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் எவனும் வந்துட்டு போற அளவுக்கு எவனுக்காவது தைரியம் இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புறோம் எங்களுக்குள்ளேயே எழுப்பி அதன் பிறகாகத்தான் ஒரு முடிவுக்கு வரும் ரஜினிகாந்த் அவர்களாக இருந்தாலும் சரி விஷாலாக இருந்தாலும் சரி பிற பேசுகின்ற யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கக்கூடாது தொடங்கினால் கடுமையாக எதிர்ப்போம் நிலைப்பாடு விஜய் விஜய் என் ரத்தம் சொன்னோம் நான் என்ன சொல்றேன் விஜய் வரட்டும் நான் தான் சொல்றேன்ல என்னவன் அவன் நான் என்ன சொல்றேன் விஜய் வந்தா என்னவன் ஆதரிப்பேன் நாளைக்கு அஜித் கட்சி தொடர்ந்தா எதிர்ப்பேன் வேற பல நான் என்ன இவனுக்கு வந்து இன உணர்வு இருக்கும் விஜய் வந்து இலங்கையில மக்கள் போராடிய போது பாதிக்கப்பட்ட போது தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அழைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினான் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு வந்து என்னுடைய ரத்தம் ஓடுறதுனால அவனுக்கு துடிக்கும் என்னவனா இருக்கிறதுனால அவனுக்கு துடிக்கும் ஆனால் மற்றவர்கள் யாராவது இந்த மண்ணுக்கு வந்தானா அவனுக்கு துடிக்காது ஒருபோதும் துடிக்காது என்னை ஆதரிக்காமல் கூட இருப்பான் ஆனால் என்னை எதிர்க்க மாட்டான் என்ன அவனுக்கு என்ன நினைக்கும் சரி நான் மண்ணன் தானே சரி என்னமோ செஞ்சுட்டு போறாருன்ற மனநிலை அவனுக்கு வருமே தவிர ஒருபோதும் என்னை அழிக்கணுமோ என்னை ஒழிக்கணும்னு நினைக்க மாட்டான் ஆனால் ஆனால் நம்புறீங்களா இன்னுமே அந்த மாதிரி இருக்காங்க இப்ப பியூஷ் மானோஸ் எடுத்துக்கிறீங்க பியூஷ் மனுஷ் பிறப்பாள ஒரு தமிழர் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல தான் பல மரங்களை நட்டு இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பல விஷயமான விஷயங்களை வந்து நாங்க தான் வாழ்த்துறோமே வரவேற்கிறோமே ஆனா நீங்கள் வாழ்த்த மாட்டீங்க கட்சியே ஆரம்பிக்கணும் இல்ல அவர் 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 இங்க கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை எங்களோடு இணைஞ்சு பயணிக்கலாம் எங்களோட இப்ப ரஜினிகாந்த் எங்களையே ஆதரிக்கலாமே ஏன் ஆதரிக்க கூடாது ரஜினிகாந்த் சீமான ரஜினிகாந்த் எங்களை ஆதரிக்கலாமே சீமானோடு பயணிக்க வேண்டிய தேவையில்லை அவர் எங்க கட்சியில கூட சேர தேவையில்லை நாங்கள் பேசுகின்ற கருத்தா இருக்கட்டும் எங்களை எந்த இடத்துல அவர் முரண்பாடா பார்க்கிறாரு ஏதாவது ஒரு இடத்துல சீமான் பேசுகின்ற முன்வைக்கிற வைக்கிற இந்த இதுல இதெல்லாம் தவறுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்றாரு தாண்டி வேற என்ன குறைபாடு சொல்ல முடியும் அவர் இந்த அரசியலுக்கே தகுதியற்றவர்ன்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடு நீங்க ஒண்ணு விளையாங்க அரசியல் என்பது அரசியல் கட்சி என்பது மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு பொதுநல தொண்டு தான் வந்து அரசியல் கண்டிப்பாக அந்த அரசியலுக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் குறைந்தபட்சம் மக்களினுடைய நலத்தொண்டு மக்களினுடைய பிரச்சனைகள் மக்களினுடைய ஏதேனும் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துருக்கணும் அல்லது போராடி இருக்கணும் உச்சபட்சமாக நட்சத்திரமாக இருக்கிறவன் தரையில் இறங்கி போராட முடியாது என்றாலும் கூட அவர் இன்னைக்கு அழைச்சா அவர் கேட்ட திறந்தா நூறு ஊடகங்கள் போய் நிற்கிது நூறு இல்லைன்னா ஐநூறு ஊடகங்கள் போய் இன்னைக்கு கூட நின்று அவருக்காக அவர் என்ன சொல்ல போகிறாரோன்னு காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஊடகங்கள் ரஜினிகாந்துக்கு கொடுக்குற வெளிச்சம் எனக்கு கொடுக்குமா அண்ணன் சீமானை கொடுக்குமா அண்ணன் களஞ்சியத்துக்கு கொடுக்குமா கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்னா ரஜினிகாந்த் ஒரு அற ஒரு பெரிய திரை நடிகர் அவர் பேசியதன்றால் அவர் பெரிய செய்தியாகன்றதுனால அவருக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது இன்னொன்று திரைத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுனால அப்போ அந்த இடத்துல இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஸ்டெர்லைட் பிரச்சனை குறித்தோ ஒரு மீட்டேன் திட்டம் குறித்தோ எட்டு வழி சாலை குறித்தோ ஏழு தமிழர் விடுதலை குறித்தோ மண்ணினுடைய எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாடு தமிழ்நாட்டூடங்குள்ள அனுமல் நிலைய திட்டத்தை நாங்க எதிர்த்து போராடிய போது ஏதேனும் ஒரு இடத்துல களத்துல வந்து நிற்கலைனா கூட வீட்டு வாசல்ல தன்னுடைய கேட்டை திறந்து இது வந்து கண்டனத்துக்கு கண்டிக்கத்தக்கதுன்னு ஏதேனும் ஒரு குரலை எழுப்பி இருந்தா கூட சரி அவர் குறைந்தபட்ச அரசியல் கருத்தையாவது வெளிப்படுத்தி நம்ம சொல்லலாம் அவர் எப்பவுமே ஆதரிச்சிருக்கிறாரு நான் நான் எட்டுவிட்டு சாலை வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் வெளிப்படுத்து அதான் எங்களுக்கு எதிரான கருத்தை சொல்றாரு இப்போ எங்க மக்களின் எப்பவுமே எப்போவுமே நீங்க பாதிக்கப்பட்டவன் பக்கத்துல இருக்கிறதான் அரசு நீங்க எப்போவுமே ஒண்ணு விளங்கிக்கங்க நீங்க பாதிக்கப்பட்டவனோடு நின்று நீங்கள் செய்வதுதான் மக்கள் பணி நீங்க பா எவன் அடிக்கிறானோ அவனோடு சேர்ந்து நிற்பது வந்து அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து நின்று மக்களை கொன்றொழி கொன்ற எல்லா திட்டத்தையும் ஆதரிப்பது ஆதரிப்பதற்குல்ல அது மக்களுக்கு எதிரானதான நீங்கள் பாஜக பக்கம் நிற்கலான்னு சொல்ல வரீங்களா வெளிப்படையே தெரியுது இல்லை இதில் பாஜக பக்கம் நிற்கிறதுக்கு என்ன வெறுமனே இப்படி பாஜக பங்கம் அவர் தான் பாஜகவே அவர் தான் சொல்றான் நம்ம பாஜக காரன் தானே இப்போ ரஜினிகாந்த் வரணும்னு யார் கத்துறா பாஜக தன்னுடைய தாமரைக்கு ஓட்டு கேட்கறத விட்டுட்டு ரஜினிகாந்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு துடிக்குது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாஜகவினுடைய அறிவுசார் தளத்தினுடைய தலைவராக இருந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் தான் இப்போ வந்து பாஜகவில் இருந்து அதுவும் குருமூர்த்தியால் அனுப்பப்பட்டிருக்காரு குருமூர்த்தியை வந்து ரஜினிகாந்தை இயக்குறார் இயக்குறாருன்னு நாங்க சொன்னோம் பாஜகவினுடைய துணை அமைப்பாக ரஜினிகாந்த் செயல்பட போறாரு பாஜகவில் இணைய போகிறார் பாஜகவோடு இருக்க போறாருன்னு நம்ம சொன்னோம் யாருமே நம்பலை அப்போ எல்லாரும் கடுமையா எதிர்த்தாங்க அதெல்லாம் இல்லை இந்த மண்ணில் யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் அவர் தொடங்குறதுக்கு என்ன இருக்குது அவர் அப்படிலாம் இல்லை அப்படின்னோடனே இப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ பெரியாரிய கூட் பெரியாரிய உணர்வாளர்களுக்கு திராவிட திருவாளர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவது பிரச்சனை இல்லை இப்போ ஸ்டாலினே சொல்கிறார் இல்லையா ரஜினிகாந்த் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் என்ன கருத்தை சொல்கிறாரோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா நாங்கள் அப்படி சொல்லலை தொடங்கவே கூடாதுன்றது தான் ஏன்னா ரஜினிகாந்த் தொடங்குனா ஒவ்வொரு நடிகனுக்கும் கட்சி தொடங்கணும் இங்க எங்க ஜனநாயகம் இருக்கு இந்தியாவில ஜனநாயகம் இருக்கும் சொல்லுங்க இதெல்லாம் ஜனநாயக முறைப்படி நடக்குதுன்னு சொல்லுங்க இந்தியாவில ஒரே வரி ஒரே சட்டம் ஜனநாயகமா எந்த சட்டத்துல இருக்கு யாராவது விவாதிக்க தயாரா பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் விவாதிக்க தயாராக சிஏஏ எவன் கொண்டு வர்றதுக்கு யார் வெறும் நாடாளுமன்றத்தில் எனக்கு அதிக பெரும்பான்மை இருக்குன்றக்காக வேணாலும் கொண்டாண்டு கொண்டு வந்துடுவீங்களா நாடாளுமன்றம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்க இல்லை மீண்டும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்தும் தா தேர்தலின் போது திருப்பி வேற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் நாடாளுமன்றம் ஜனநாயக முறைப்படி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் போது இதெல்லாம் வந்து தூக்கி கிழித்து வீசுவாங்க அதில் அது மாற்றம் இல்லை ஆனால் இங்கே ஜனநாயகம் இருக்கா என்ன ஜனநாயகம் தமிழ்நாட்டில் மட்டும் ஜனநாயகம் பேசுகிறீங்க நாங்கள் தண்ணி தானே கேட்டோம் கேரளாவில் தண்ணி கேட்கும் போது எங்களை ஒரு பெண்ணை வந்து மார்பிளை பழுத்த வச்சு படம் எடுத்து செல்ஃபி எடுத்து அனுப்புனதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா கர்நாடகாவில் தண்ணி கேட்கும் போது வந்து கன்னடத்தில் எவன்கிட்டையும் நீங்கள் ஜனநாயகம் பேச மாட்டேறீங்க இதே இது வந்து ஆந்திராவிலேருந்து எங்களுக்கு பாலாட்டின் குறிக்க அணை கட்டும் போது யாரும் ஜனநாயகம் பேச மாட்டீங்க தமிழர்கள்ட்ட மட்டும் என் ஜனநாயகம் பேச கேட்குறேன் ஜனநாயகம் என்பது நான் இந்த மண்ணில் வந்து எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நரேந்திர மோடிக்கு இருக்குது நான் என்ன பேசுகிறேன்னா அந்த பேச்சை வந்து நரேந்திர மோடியும் பேசலாம் அவர் என்ன போற்றப்படுறாரோ அதே இடம் நானும் இருக்கேன் அவருக்கு வந்து நான் வேலை செய்வதற்காக என்னுடைய கூலிக்கு ஒரு ஆளை வச்சுருக்கேன் அவ்வளோதான் எனக்கு வேலை செய்வதற்காக ஒரு பணியமர்த்திருக்கேன் அது நரேந்திர மோடியாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் நாளைக்கு இந்த மண்ணினுடைய கட்டிலுக்கு யார் வந்தாலும் சரி அவர்கள் எங்களுக்காக பணி செய்வதற்காக வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற நாங்கள் வைக்கின்ற அரசின் நிறுவனத்தினுடைய பணி செய்கிற ஆட்கள் தானே ஒழிய அவர்கள் ஒண்ணு எங்களுடைய கிடையாது நாங்கள் ஜனநாயகம் என்பது எங்கள்கிட்ட மட்டும் பேசாதீங்க எல்லோருடையும் ஜனநாயகம் பேசுங்க நாங்கள் மிரட்டல் தோணினா மிரட்டல் தான் ஒன்றும் கிடையாது மிரட்டல் தான் தான் ரஜினியா இருந்தாலும் என்ன செய்ய முடியும் ரஜினி ரசிகர்களால என்ன செய்ய முடியும் மிரட்டல் தான் செய்வோம் ரஜினி இல்லை யார் கட்சி தொடங்கினாலும் மிரட்டுவோம் மாற்றம் மாற்றமில்லை இல்ல இப்ப நீங்க ரொம்ப குறிப்பாக நீங்க உங்களுடைய பேசும்போது சொல்லியிருந்தீங்க திமுகவும் பாஜகவும் உங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது ரெண்டுமே வந்து வந்து ஒரே மாறான விஷயங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு ஆரிய கை தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க திமுக முற்றுமுழுதாக பாஜக வெறுக்கிறாங்க எப்படி நீங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண முடியும் பாஜகவுக்கு வேலை செய்தவர் பிரசாந்த் கிஷோர் பாஜகவால் அனுப்பப்பட்டவர் தான் பிரசாந்த் கிஷோர் நேரடியாக நரேந்திர மோடி மு ஸ்டாலின் வீட்டுக்கு போய் கலைஞரை வந்து நல்லா விசாரிச்சுட்டு வந்தார் உங்களுக்கு நல்லா தெரியும் பாஜக ஏற்கனோடு திமுகவோடு கூட்டணியில் இருந்திருக்கா இல்லையா ஆமாம் இப்போ வந்து நாங்கள் அரசியலிலே அறுவறுக்கூடிய ஒரு நபராக யாரை பார்க்குறோம் அரசியல் தளத்தில் எல்லோராலும் அருவ ஒரு நபராக யாரை பார்க்குறோம் நம்ம ஹெச்ராஜா அவர்களை பார்க்குறோம் அவரை காரக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தி வெட்டில் வெள்ள வச்சது யார் திமுக தானே நாங்கள் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு நபராக ஒருத்தர் அரசியல் கட்சியில் பார்க்குறோம் யாரை நல்லக்கண்ணையாக பார்க்குறோம் அவரை வந்து தோற்கடித்தது யார் திமுக தானே தோற்கடித்து பாஜகவை வெல்ல வைத்தது யார் திமுக தானே பாஜகன்னு ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்கு தாமரையை கொண்டு போய் அனைத்து மாவட்டங்களும் கொண்டு போய் சேர்த்தது யார் திமுக தானே ஏற்காடினுடைய இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்துச்சு திமுக அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதிச்சு அதில் ஒரு க ஆதரவு கேட்டு எழுதுனது பாஜக கடிதம் எழுதியிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரொம்ப எல்லாம் நாளெலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏற்காடு இடைத்தேர்தலின் போது ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்கு அப்போ மூணே மூணு கட்சிக்கு மட்டும்தான் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதலை எதிர்கட்சியாக அப்போ ஒரு கட்சி வந்து அதிமுக இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இன்னொன்று மதிமுக மதிமுக அப்போது ஈழப்போருனுடைய எதிர்ப்பலையில இருந்ததுனால இதில் இருந்தாங்க இன்னைக்கு மதிமுக யாரும் வந்து பாஜகவை தலையில தூக்கிட்டு வரல இதே மதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனாதையா கடந்த பாஜக தலையில தூக்கிட்டு வந்தது யாரு இதே மதிமுக பாமக தேமுதிக எல்லாரும் தான் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துட்டு கத்துறீங்க அவங்க எல்லாரும் யாரும் எங்கோடு இருக்காங்க எப்ப பாரதிய ஜனதா கட்சி பாசிசம் இல்லாம இருந்துச்சு பிறக்கும்போதே பாசிசம் என்ற எண்ணத்தோடு பிறந்தது பாஜக பிஜேபி வந்து பிறக்கும் போதே பாசிச எண்ணத்தோடு பிறந்தது அது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆர் எஸ் எஸ் ஆல் தோற்றுவிக்கப்பட்டது ஆர் எஸ் எஸ் கொண்டு வந்த முதல் நடவடிக்கை என்ன நாட்டில் வந்து நான் வந்து கல்வி சாலை கட்டுவேன் மருத்துவமனை கட்டுவேன் மக்களுக்கு பயன்பெறுகின்ற தொழிற்சாலைகள் கட்டுவேன் சொன்னா தான் அவன் வந்து உண்மையிலே நல்லாட்சி கொடுக்க போகிறான் ராமர் கோயில் கட்டுறன்றவன் எப்படி நல்லாட்சி கொடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க தேர்தல் அறிக்கையில் நான் ராமர் கோயில் கட்டுவேன் சொல்கிறத வந்து எப்படி நீங்கள் நல்லாட்சின்னு சொல்லுவீங்க அவங்க ஃபாசிசம் என்னத்தோடு இல்லாமல் எப்படி அவங்க ஃபாசிசம் இல்லாததுங்க எப்படி இப்பதான் அவருக்கு பாசிசம் தெரியுமா நீங்க பாஜக பாஜகவோடு திமுக கூட்டணியில் இருந்த போது இஸ்லாமிய சிறைவாசிகளாக இன்று வரைக்கும் சிறை கூட்டணியில் இருக்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் எல்லாரும் சிறைப்படுத்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே திமுக ஆட்சி காலத்துலதான் சிறைப்படுத்தப்பட்டாங்க கோவை குண்டுவெடிப்பு கலவரத்தின் போது திமுக தான் உள்ள புகுந்து எல்லா இஸ்லாமியர்களையும் அடித்து கொண்டு வந்து சிறைப்படுத்தியது யாரு திமுக தான் திமுக தான் பாஜகவிற்கு முதல் முதல்ல அடியால் வேலை தமிழ்நாட்டில் பார்த்தது திமுக தான் அதன் பிறகாக தான் மற்ற எல்லாரும் வேலையை தொடங்கினாங்களே தவிர மற்ற யாரும் இல்லை அண்ணா திமுக ஒரே ஒரு முறை கூட்டணி வச்சுருந்துச்சு ஆறு மாதத்துலேயும் ஒரு ஒரு இடத்துலையும் ஆட்சியை கலைச்சிச்சு அதன் பிறகாக இதே தீவுத்திடலில் உறுதியேற்றார் யார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உறுதியேற்று சொன்னாங்க நான் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையுடைய என்னுடைய மரணம் வரைக்கும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா இறக்கும் வரைக்கும் கூட்டணி ஜெயலலிதா வைக்கல இன்னைக்கே அவங்க அரசை நகர்த்துவதற்காக ந நடத்தி கொண்டு போவதற்காக பாஜகவினுடைய ஆஹ் மிரட்டல்ல வந்து அவங்க ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இது என்ன சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கேள்வி என்ன இப்ப முத்து பண்ண ரொம்ப தெளிவா சொல்றீங்க வரலாற்று ரூதியா பேசுறீங்க அப்படின்னும் போது திமுகவையும் பாஜகவும் எப்படி எப்படி ஒப்பிட்டு பேச முடியும் நீங்க பாஜகவையும் அதிமுகவில நீங்க எதிர்த்து பேசணும் இப்ப அவங்க எதிர்க்கட்சி நீங்க எதுக்காக எதிர்க்கணும் இன்னும் கேள்வி இல்ல இப்ப பத்தாண்டுகள் வந்து ஆட்சியில் இல்ல திமுக அதனால நீங்க திமுக பேசுறீங்க சொல்றீங்க எழக்கூடிய கேள்வி இங்கே ஆட்சியிலே இல்ல பாஜக ஏன் எதிர்க்கிறோம்

பாஜக காங்கிரஸ் அண்ணா திமுக இரண்டு தேசிய கட்சிகளோடும் இரண்டு திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு நாங்க ஒவ்வொரு தொடர்ச்சியாக அறிவிக்கிறோம்ல அதுபோல அறிவிக்க சொல்லுங்கள் திமுகவினுடைய தலைவரை வெற்றி கணக்கு இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை நீங்கள் தேர்தலினுடைய வெற்றிக்காக எவங்க கூட வேணாலும் சேருவீங்களா அப்போ சொல்லுங்கள் நாங்கள் நாளைக்கு பாஜகவோட சேர கூட செய்வோம் அது தேர்தல் வெற்றிக்காக நாங்கள் எதை வேணாலும் நகர்த்துவோம் சொல்லுங்கள் அதையும் சொல்ல மறக்கிறீங்க இப்போ ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் யாருக்கு வேலை பார்த்தாரு பிஜேபிக்கு வேலை பார்த்தாரா இல்லையா பிஜேபிக்கு வேலை பார்த்தா ஒரு நபர்கிட்ட திமுகவினுடைய ஒட்டுமொத்த டேட்டாஸும் இப்ப இருக்குமா இருக்காதா எந்தெந்த மாவட்ட செயலர் ஒரு பிரிவுக்காக வேலை செய்யறாரு கட்சியே பேசுறீங்க முன்னூத்தி எண்பது கோடி பணம் கொடுத்து அவர் ஒன்னும் நேர்ந்துகிட்டு வரல திமுக வேலை செஞ்சு திமுக வெள்ள வைக்கணும்னு எதுவும் சாமியில் நேர்ந்துகிட்டுலாம் வந்து கார்பரேட் தான் நான் என்ன சொல்றேன் ஒன்றரை கோடி தொண்டர் வைத்திருக்கிறவருக்கு எதுக்கு கார்பரேட் நிறுவனம் தொண்டரை நம்பாத தொண்டவரை நான் என்ன கேக்குறேன்னா ஒன்றரை கோடி தொண்டர் வச்சிருக்கீங்களே தமிழ்நாட்டின் அரசியல்ல ஒரு கோடி பேர் வாக்கு செலுத்தினா தேர்தல்ல வென்றலாம் நீங்க இல்லை எப்ப வேணாலும் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நீங்க எடுத்துக்கங்க ஒரு கோடி பேர் வாக்குச்சலித்து விட்டால் உறுதியாக அந்த அரசு ஆட்சி அமைத்து விடும் அல்லது ஒரு கோடியே பத்து லட்சம் இப்படி தான் இருக்கும் ஒன்றரை கோடி தொண்டர் வச்சிருக்க அண்ணா திமுகவும் திமுகவும் அண்ணா திமுகவும் கார்போரேட்டை பயன்படுத்தி முன்னூத்தி எண்பது கோடி பிரசாந்த் கிஷோர் கொடுத்துட்டோம் நாங்கள் இனிமேல் ஒருபோதும் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வாங்க அண்ணா திமுகவும் திமுகவும் சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவையே கிடையாது அளவுக்கு அண்ணா பேசவே ஊழலை பேசவே மறுக்கிறீங்கன்னு சொல்றாங்க நான் என்ன அண்ணா நல்லா அதிமுக அண்ணா திமுக வந்து ஒரு பாம்பு அதை எதுக்கு நம்ம அடிக்கணும் செத்தவனை எதுக்கு அடிக்கணும் அவன் முடிஞ்சிருச்சு அவன் கதை முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம ரெண்டே தான் அடிக்கணும் இல்ல பத்து ஆண்டுகளாக ஆர்ட்ஸ் அதிமுக நான் திமுக செய்து கோரக்கூடிய எந்த விஷயத்தை பத்தியும் பேச நான் என்ன கேட்கறேன் நான் என்ன சொல்றேன் ஒரு நூறு பேருகிட்ட சர்வே எடுங்க நாளைக்கு ஆதன் தமிழ் கூட ஒரு நூறு பேர்த்த்கிட்ட போய் மைக்க நீட்டி கேளுங்க அண்ணா திமுக ஓட்டு போறேன்னு ஒரு பத்து பேர் சொல்லட்டும் பாப்போம் அப்புறம் பத்து பேர் கூட வாக்கு வாக்கு செலுத்த தயாராக இல்லாத ஒருத்தனை ஏன் அடிக்கணும்ன்றேன் இல்ல நம்ம யார நான் ஒரு பூத் கமுன்னா அதிமுக ஆள் இருக்கு ஆள் வச்சுக்க ஆள் இருக்கா ஆள் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் ஓட்டு போடுவதற்கு தயாரா இருக்கான மக்கள் பூத்துல இருக்கிறவங்க ஓட்டு போட்டா பத்தாது அந்த பூத்துக்கு போட வேண்டிய ஆயிரத்தி நூறு பேரும் ஓட்டு போடணும் அப்பதான் வந்து அண்ணா திமுக வெல்லும் அந்த ஆயிரத்தி நூறு பேர்ல திமுக ஓட்டு போடணும் அப்பதான் வந்து அது வெல்லும் அப்ப நீங்க வந்து வெறும் வாக்குகளை வாங்க வாக்குகள் இங்க பெறப்படுதா வாங்கப்படுதா காசு கொடுத்து வாங்கப்படுதா இல்லையா நீங்க சொல்லுங்க மறுக்காம எந்த தேர்தலுக்கும் பணம் கொடுக்காம வாக்கு வாங்கப்படுதா இல்லையா நீங்க சொல்லுங்க உங்க மனசாதித்தது ஒரு ஊடகவியலாளர் பணம் கொடுக்கப்படுது ஏன் ஆர்கே நகர்ல தேர்தல் நிறுத்தினாங்க அளவுக்கு அதிகமாக பணம் கொடுக்கப்பட்டுருச்சு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே அறிவிச்சுச்சா இல்லையா ஒவ்வொரு இடைத்தேர்தலின் போதும் பல கோடி ரூபாய் செலவழித்து ஏன் வந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா மக்களே வந்து தேடி வந்து வாக்கு செலுத்துவான்ல அப்போ மக்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்லை ஆனால் இன்னைக்கு நாங்கள் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு வெற்றியை எங்களிடம் வந்து பறிப்பதற்கு யார் தயாராக இருக்காங்கன்னா திமுக தயாராக இருக்குது அடுத்து ரஜினிகாந்த் வந்தால் மக்கள் வந்து ரஜினிகாந்துக்கு ஓட்டு போட தயாராக இல்லைன்னா கூட ஒரு அதாவது என்ன சொல்றோம்னா ஒரு சராசரி வாக்குகளை வந்து ரஜினிகாந்த் வாங்குவார் இப்போ என்னன்னா ரஜினிகாந்த் போட்டியில இல்லைன்னா அந்த ஓட்டு யாருக்கு வரும் எங்களுக்கு வரும் அப்ப அந்த அந்த ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்கு ரஜினிகாந்த் வர்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த ஓட்டையும் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் அடிப்போம் ரஜினிகாந்த் தான் முடியும் வேற என்ன செய்ய முடியும் ஏற்கனவே கமலை காலை பண்ணினோம் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலத்தில் திரும்பூதமாக பேசிட்டாங்க யார கமலஹாசன் ஆகா ஓகோன்னாங்க அறுபது ஆண்டு காலம் உலக உலக பிம்பா பிம்பத்தின் நட்சத்திரம் உலக நாயகன்னு சொன்னாங்க அது எங்களை எங்களோட ஓட்டு கம்மி தான் கமலஹாசன் ஆனால் ஆனால் அவர் ஆரம்பித்த ஆண்டு வரேன் நீங்கள் ஆரம்பிச்ச ஆண்டு வர கமலஹாசன தெரியாத கிராமங்களே கிடையாதுங்க இன்ன வரைக்கும் நிறைய கிராமங்களுக்கு தெரியாது இன்ன வரைக்கும் நிறைய குக்கிராமங்களுக்கு சீமானவர்களை யாருக்காவது தெரியுமான தெரியாது ஆனால் கமலஹாசனை எல்லாருக்கும் தெரியாதவன் யாராவது இருப்பானா அதே போல அதே போலதான் ரஜினிகாந்தை எல்லோருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல சொல்லுவேன்னா கமலஹாசனுக்கு ஏற்பட்ட நிலையை விட கடுமையாக தோல்வி அடைவீங்கன்னு நம்ம சொல்றோம் ஏன்னு சொன்னா கமலஹாசனை கூட நாங்கள் ஒரு பொருட்டாகிட ஏற்கலை ஏன்னு சொன்னால் அவர் வந்து வெள்ள மாட்டார்னு நமக்கு தெரியும் அவர் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அவருக்கு ஒரு மாயே இருந்துச்சு ஊடக வெளிச்சம் இருந்துச்சு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு சொல்லி சொன்ன ஏதாவது ஒரு ஊழ ஒரே ஒரு ஊடகத்தை சொல்லுங்கள் ஏதேனும் ஒரு செய்தித்தாளில் நாம் தமிழர் கட்சி இத்தனாவது இடத்துல இந்த மாவட்டத்தில் இந்த வேட்பாளர் போட்டியிடுறாருன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஊடகம் தினத்தந்தி தினமலர் த தந்தி டிவி புதிய தலைமுறை ஏதேனும் ஒரு ஊடகம் ஏதாவது ஒன்று பேசிச்சா பேசலை காரணம் என்னென்னா இருட்டடிப்பு செய்வது சின்னம் தெரிஞ்சா உங்களுக்கு விவசாயி சின்னம் தெரிஞ்சா தெரியல ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்கள் பதினேழு லட்சம் வாக்கு போட்டிருக்காங்கன்னா மக்களுக்கு எங்களுடைய தேவை இருக்குன்றது தான் அர்த்தம் அது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்றத்தில் நாங்க போய் பிரதமராக போகிறது கிடையாது நாங்கள் போய் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற போகிறது கிடையாது இருந்தாலும் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு பதினேழு லட்சம் ஓட்டு போட்டிருக்கான மக்கள் தேடி வந்து அப்போ சட்டமன்றத்துக்கு என்ன நினைப்பா நாங்கள் தான் முதலமைச்சர் நான் ஏற்கிறேன் நாங்கள் தான் முதலமைச்சர் ஆக போகிறோம்ன்ற கருத்தை முன்வைத்து நாங்கள் தேர்தல் காலத்தை சந்திக்க போகிறோம் சட்டமன்றத்தில் எங்களுடைய தேவை இருக்குமா இருக்காதா மக்களுக்கு நீங்கள் வந்துண்ணே இப்போது நான் கேளுக்க அடிப்படையே வந்து நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க டெல்லி முதலமைச்சரை வீட்டுக்காவலை வச்சுருக்கிறாங்க தமிழக முதல்வரே கவனமோடு இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவு எழுதிருந்தீங்க

ஆட்சி அதிகாரத்தினுடைய எல்லை நெருங்கும்போது ஒரு இரண்டு மாதமோ ஒரு மாதமோ தேர்தல் முடிவையும் முடிவடையும் போது ஒருவேளை பாஜக ரஜினியோடு கூட்டணிக்கு தயாராகி ஓ கூட்டணிக்கு வந்தால் அப்பொழுது என்ன ஆகும் என்ன அதிமுக சிறை வைக்கப்படும் அமைச்சர் வீடுகளுக்கெலாம் ரைடு வரப்படும் எல்லாமே நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படி ஒருவேளை இல்லாமல் இருந்துச்சுன்னா அடிமையாக இல்லாமல் நீங்கள் நெஞ்சுரத்தோடு செயல்பட தொடங்கினீங்கன்னா அந்த நில தான் வரும் கெஜ்ரிவால் வந்து மக்களை சந்திக்க போகிறேன் போராட்ட காலத்தில் இருக்க மக்களை சந்திக்க போகிறேன்னு சொன்னால் அந்த நில தான் வரும் விவசாயிகள் போராட்டத்தை எதிர்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த நிலை தான் வரும் அப்படின்றத நான் வந்து சுட்டி காட்டுவதற்காக தான் அதை போட்டேன் அதாவது முதலமைச்சர் இருக்கு இருக்கிறார் வேளாண் சட்டங்களில் ஒருவேளை ஒருவேளை எதிர் மனநிலை எடுத்தால் ஒருவேளை இந்த மாதிரி வந்து சிறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இது கெஜ்ரிவாலுக்கு நடந்த நிகழ்ச்சி நாளைக்கு இவருக்கு நடக்குமாதுன்னு என்ன இருக்குது நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாற்றமே நடந்தாலும் யார் கையில் மேலே எல்லாமே இருக்கும் ரைடு யார் யார் கையில் இருக்கும் அப்போ வந்து அமுகவை பாஜக காப்பாற்றுமே பாஜக எப்போதுமே அதிகார மையத்தில் எவன் இருக்கானோ அவனை வந்து தலையில ஏறு முதுகில் வந்து சுமக்கிறது தான் அவங்களோட வேலை கடைசியாக ஒரு நேர்காணலில் கூட நான் பார்த்தேன் சீனிவாசன் என்று பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் சொன்னாரு நாங்கள் எந்த மாநிலத்திற்குள் நுழைந்தாலும் அந்த மாநிலத்தில் ஏதேனும் ஒரு கட்சி மீது பயணித்து கூட்டணி வைத்து அந்த கட்சியை அழித்து விட்டுதான் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பாஜக வந்து அதிமுக அழிச்சிருச்சு அழிக்க போகுது இல்லை அழிச்சிருச்சு ஏற்கனவே டிடிவி தினகரனை வெட்டி தூக்கி அறிஞ்சிச்சா இல்லையா சசிகலாவை சிறைப்படுத்திச்சா இல்லையா இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டையை உருவாக்குச்சா இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை போட்டு வெளியில் வந்தாங்களா இல்லையா இந்த ப பதினோரு பேரோட தீர்ப்பு என்ன மனநிலையில் இருக்குது ஓபிஎஸ் நம்பி போனாங்க இல்லையா அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் இங்கே திரும்ப வந்து சட்டமன்றத்தில் இருந்து சபாநாயகர் ஏற்றின தீர்ப்பு எப்படி வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் குருமூர்த்திக்கு வந்து சசிகலா குடும்பம் இல்லாத ஒரு ஆட்சி வேண்டும் அது வந்து அதிமுக தலைமையில ஒரு ஆட்சி இருக்கு சசிகலாவினுடைய தலையீடு இல்லாத ஒரு ஆட்சி தான் அவங்களுடைய குருமூர்த்தியினுடைய அஜெண்டா அப்படி இருந்தா தான் பாஜக ஆமா ஆமா அதான் நடக்குது நம்ம தான் வெட்ட வெளியா தானே சொல்றோம் பாஜகவினுடைய த அமித்ஷாவை வந்து போய் சந்திச்சுட்டு வர்றாரு உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்துட்டு ரஜினியை பார்க்குறாரு ரஜினியை பார்த்துட்டு போய் அமித்ஷாவை பார்க்குறாரு அமித்ஷா வந்து ரஜினிகாந்த் உங்களை சந்திப்பாருன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துச்சு மூக்க அழகிரியை சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரெண்டு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சு ரஜினிகாந்தும் சந்திக்கலை மூக்க அளகிரியும் சந்திக்கலை அப்போ அப்போ என்ன பேசப்பட்டுச்சு நீங்கள் கட்சி தொடங்குங்க பணம் தரும் ஆயிரம் கோடி வரைக்கும் ரஜினிகாந்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல சொல்கிறாங்க ரஜினிகாந்துக்கு மட்டும் ஆயிரம் கோடி

வாரியத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தார்ல எதற்காக அதுல இருந்து திமுக விட்டு சண்டை போட்டு வெளியில வந்தாரு அதை சொல்ல சொல்லுங்க வெட்ட வெளியில் பேச சொல்லுங்க நான் இப்போ கேள்வியா வைக்கிறேன் இல்லை நாளைக்கு நீங்க கூட தமிழறிவு முடியா ஏன் வந்தீங்கன்னு கேளுங்க உங்க மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு வச்சு உங்க மேலே விசாரணை இருக்கா இல்லையான்னு மட்டும் கேளுங்க அது சிறிசமைப்பு துறையினுடைய தலைவர் பதவியில் வந்து உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையான்னு மட்டும் கேளுங்க கலைஞர் உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுத்தார்னு கேளுங்க ஏன் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக வந்து அந்த இருந்து காலி பண்ண மாட்டீங்கன்னு கேளுங்க இப்போயும் சொந்த வீட்டில் சார் வாழை வீடு தான் இருக்குது அதுதாங்க அரசாங்க வீட்டை வந்து நீங்கள் நல்லக்கண்ணையாக வீட்டை காலி பண்ணிச்சு தெரியுமா தெரியாத உங்களுக்கு நல்லா தெரியும் பண்ணிக்கிறேன் நல்ல வந்து வீட்டை காலி பண்ணி தூக்கி போட்டுச்சு ஆனால் நம்மெல்லாம் கூக்குரல் கொடுத்தத்தோடனே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நான் வந்து ஒரு வீடு ஒதுக்கி தரேன் ஒரு வீடு ஒதுக்கி கொடுத்துருக்காரு ஆனால் தமிழரவி மனியனை வந்து உடனடியாக ஏன் காலி பண்ணல இதெல்லாம் வந்து எவனும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எங் எவன்ட்ட வேணாலும் போய் அடிமையா இருக்கிறது எவனாவது ஒருத்தன் பாஜகவினுடைய அடிமையாக வருகின்ற ஒருத்தனோடு போய் நிற்பானா காமராஜர்ங்கிற காமராஜரின் ஆட்சியை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்ற ஒரு நபரு காமராஜர் டெல்லியிலே குடியிருக்கும் போது இதே ஆர்எஸ்எஸ் கும்பல் காமராஜரை உயிரோடு எரிக்க முயற்சி செஞ்சுச்சா இல்லையா வரலாறு இருக்கா இல்லையா இதே காந்தியை சுட்டு கொன்றது யாரு ஆர்எஸ்எஸ் தானே அப்ப இந்த காமராஜரையும் காந்தியை வழியையும் பின்பற்ற நபரு எப்படி பிஜேபியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஆர்எஸ்எஸின் மனநிலை கொண்ட ஒருத்தரோடு எப்படி நீங்கள் நிற்பீங்க பாஜகவினுடைய அறிவுசார் தளத்தில் இங்கன ஒரு தலைவரை நீங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராக போடுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பக்கத்துலேருந்து கெக்க பக்கம் பல்ல காமிச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் என்னத்தை ஊழலை ஒழிக்கிறீங்க நீங்கள் என்னத்தை காமராஜர் ஆட்சி அமைக்கிறீங்க நீங்கள் என்னத்தை காந்தியை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்போ என்ன இதில் என்ன இருக்கு அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க ஒன்று விளையாங்க நேர்காணலின் போது இவர் பேசிக்கிட்டு இருக்காரு கா காந்திய மக்கள் இயக்கமாக தமிழறிமணியன் பேசி இருக்கிறார் பேசி கொண்டிருக்கும் போது பின் பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க உங்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் அது பரப்பப்படுது தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மூணு தடவை திருப்பி ரஜினிகாந்த் சொல்லி பார்க்கறாரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற சொல்லை சொல்ல கூட ரஜினிக்கு வந்து வாய் வரலன்னா அவர் எப்படி ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரசிகர்களையும் பொறுப்பு போட்டு எல்லா ரசிகர்களுக்குமான பொறுப்புகளை வழங்கி எல்லா மாவட்டத்திலையும் அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு எந்த மக்களை சந்திச்சு என்ன வாக்கு வாங்க போறாரு ஆனால் நாங்க என்ன சொல்றோம்னா பேசுவது தானே முக்கியம் அரசியல்ல கருத்து சொல்வது முக்கியம் எனக்கு எந்த கருத்து கம்பராமே பேசிட்டு இருக்காரு நான் அந்த மாதிரி வாயில சின்ன ஒரு வார்த்தை அது எங்கால இப்ப எப்படி பேசுறாரு யாரு எப்படி பேசுகிறாரு இப்போ எங்க அண்ணன் சீமான் பேசுவது போல ஒரு அரசியல் தலைவரை தமிழ் நிலத்தில் காட்டுங்க யாரையாவது ஒருத்தர் காட்டுங்க அவர் பேசுகின்ற கருத்தை எவனாவது பேச சொல்லுங்க ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை பேச சொல்லுங்க பேச நான் வந்து அண்ணன் பேச்சை கவனிச்சு வளர்ந்து எல்லாரையும் நான் கேட்டிருக்கேன் நானே எல்லாரையும் கேட்டிருக்கேன் எங்க அண்ணன் வைகோவோட பேச்சை நான் நல்லா கேட்டிருக்கேன் எங்க அண்ணன் திருமாவோட பேச்சை நல்லா கேட்டிருக்கேன் எங்க அண்ணன் சீமானோட பேச்சை நல்லா கேட்டிருக்கேன் கலைஞரின் பேச்சை ரசித்தவன் தான் நான் எல்லாருடைய பேச்சையும் ரசிச்சுட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு முறையும் நமக்கு தெளிவு வரும்ல சில விஷயங்கள்ல நம்ம பெரிய தமிழறிவு மணியனே நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போது நாம் தமிழர் கட்சியோடு பயணிச்சவர் தான் ஆரம்பத்துல இருந்து பயணிச்சவர் தான் தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகாக அவர் தனியா போய் அது இதுன்னு சொல்லிட்டு என்னிடமோ வேலையை செஞ்சாரு வைகோவர்களை முதலமைச்சராக்க வேண்டாரு அதே போல வந்து ஒரு மதுவை ஒழிப்பேன்னு சொன்னாரு இது வரைக்கும் மதுவை ஒழிச்சிருக்காரு டாஸ்மாக் கடையை கூட புட்டினது கிடையாது இது வரைக்கும் வழக்கு நடத்தி நாம் தமிழர் கட்சி கூட ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல டாஸ்மாக் கடையை பதினஞ்சு இருபது கிராமங்கள்ல தீர்மானம் போட்டு டாஸ்மாக் கடையை மூடி இருக்கு ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத நாம் தமிழர் கட்சி சொல்லாமலே எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறது அது மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செயல்முறை நடைமுறையில் ஏதாவது ஒன்று செய்து காட்டியிருந்தால் தானே மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்ம வந்து சொல்வது எச்சரிக்கையோடு நீங்கள் பாஜகவினுடைய துணை அமைப்பாளர்கள் பாஜகவாகவே வருவதற்காகத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் எப்படி சிரஞ்சீவி அவர்கள் காங்கிரஸினுடைய கட்சியில் போய் கரைஞ்சு போனாரோ அதுபோல் இவர் வந்து தன்னோட ரசிகர்களை பாஜகவில் இணைப்பார் நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்துக்குங்க இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக பாஜகவில் ரஜினிகாந்தினுடைய ஒட்டுமொத்த ரசிகர் மன்றமும் அப்படியே வந்து பாஜகவில் இணைக்கப்படும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இறுதியாக ஒரு கேள்வி நீங்கள் எப்படி வந்து திமுகவும் பாஜகவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களோ இன்றைக்கு கூட பெரிய அரசுகளாக இருக்கிறவங்க திராவிட சிந்தனை பேசுகிறவங்கலாம் வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு பாஜகவோட பி டீம் தாங்க நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் யாரோட மக்களை சிந்தடிக்க போகிறாங்க திமுக சிகளடிக்க போகிறாங்க அப்படின்னா இவங்க பாஜக பீட்டீம் தான் சொல்கிறாங்க பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்லை பாஜகவினுடைய பி டீம் நம்ம நான் ஏற்கனவே சொன்னில்ல ஏ அவங்க இந்துன்னு ஒருங்கிணைக்கிறாங்க நீங்கள் தமிழும்னு ஒருங்கிணைக்கிறீங்க அவங்களும் முருகன் எடுக்கிறாங்க நீங்களும் முருகன் எடுக்கிறீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரே ட்ராக் நோக்கி தான் பயணிக்கிறீங்க அப்படின்றாங்க இல்லை அப்படி இல்லை பாஜகவை நம்ம முற்று முழு வந்து எதிர்க்கிறோம் பாஜகவை நம்ம பேசாத பேசுகிற அளவுக்கு யாருமே இது வரைக்கும் இந்த நிலத்தில் யாருமே பேசினது இல்லை பாஜகவினுடைய ஜிஎஸ்டியை எதிர்த்து பாஜக கொண்டு வந்த சிஏஏ போராட்டங்கள் அனைத்து போராட்டத்திலையும் நம்ம நின்றுருக்கோம் வேளாண் திருத்த சட்டத்தையே எதிர்த்திருக்கோம் இப்போ கூட டெல்லியில் போராடிட்டு இருக்கேன் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர் உழவர் பாசறையினுடைய பொறுப்பாளர்கள் தமிழ்நாட்டு கோடி அங்கே பறந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இது மாதிரி வந்து மத்திய அரசு நான் நரேந்திர மோடி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுக்கு எதிராகவும் அனைத்து மாட்டுக்கறி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா கூட்டங்கள்லையும் நம்ம போய் பேசுகிறோம் எல்லாரும் நம்ம பேசுவதை கைதட்டுறாங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க எங்களோட எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வாக்கு என்று வரும்போது மட்டும்தான் இந்த வாக்குகளை இவன் வாங்கிவிட்டால் நம்முடைய வாக்கு வந்து நம்மளுடைய தோல்வியை குறித்து விடும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு பரப்புரை தான் வந்து பாஜகவினுடைய பி டீம் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு பரப்புரை பரப்பப்படுது இப்போ நீங்க எழுதி வச்சுக்கோங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல சமரசம் ஆயிருக்கோம்மா பாஜகவோடுனா எந்த விஷயத்துலையும் சமரசம் ஆகலை ஆனால் திமுக எல்லா விஷயத்திலையும் பாஜகவோடு சமரசம் ஆயிருக்கிறது நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்தது வந்து திமுக நீட்டுத் வரும்போது அதை வந்து ஆதரித்தது வந்து அந்த இல்லை நீங்க என்ன நீங்க சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வரும்னு நீங்க அப்பவே நீங்கள் எழுதி வாங்கிருவேன் தமிழ்நாட்டிற்கு ஒருபோதும் வராதுன்னு சொல்லி எழுதி வாங்கிடலாம்ல பதினேழு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தது யாரு திமுக தானே இருந்துச்சு அதே போல் வந்து நீட்டுத் தேர்வுக்கு பிறகு த்ரீ செவன்ட்டி ரத்து காஷ்மீரினுடைய த்ரீ செவன்ட்டி ரத்தை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் ஒரு இன தேசிய இனத்தினுடைய எதிர்த்தாங்க எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு ஸ்டாலின் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அதை வந்து நீக்கின விதம்தான் நீக்கிறது தப்பு இல்லை ஆனா உங்களுக்கு வேணா ஆதாரம் வேணா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஐஏ என்ஐஏ கொண்டு வரும்போது வாக்கு செலுத்த போகும்போது எல்லாருமே வெளிநடப்பு செய்தார்கள் உயர் சாதியினருடைய பார்ப்பனர்களினுடைய இடஒதுக்கீடு பத்து சதவீத இடஒதுக்கீடு ஆதரவு தெரிஞ்சது காங்கிரஸ் கூட என்னது வந்து திமுக ஆதரிச்சு ஏன் அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க வெளியேறிய வேண்டியதானே அவர்கள் பத்து சதவீத இடம் நாங்கள் தான் சமூக நீதி காத்தவர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் இல்லைன்னா யாரும் படிச்சிருக்க முடியாதுன்னு பேசுற திராவிட திருவாளர்கள்லாம் சொல்ல வேண்டியதானே காங்கிரஸை தூக்கி அம்மையார் கனிமொழி அவர்கள்

அதுபோல் வந்து நீங்க வந்து பாஜகன்னு ஒருத்தன் வந்துருவான் ஒன்றுமே இல்லாதவன் பாஜக பாஜகவுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்கான் ஒரு பத்தாயிரம் உறுப்பினர் இருப்பானா அதிகபட்சம்னா ஒரு ஐம்பதாயிரம் உறுப்பினர் இருப்பானா இருப்பானா தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு பத்து ஆயிரம் பேர் இருப்பானா காசு கொடுத்து என்னத்தையும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கனால பத்து புறக்கி தின்னுனால சாதிக்காரன் ஆகி ஏதாவது போய் தெரிஞ்சுக்கிட்டு தெரியும் இதுல வந்து ஒன்றும் அங்கே வந்து பாஜகவுக்குலாம் எவனும் போய் கட்சியில் போய் சேரும் பாஜக எப்படி நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு சொல்லி நாங்கள் த்ரீ செவன்ட்டியே கடுமையாக இருக்கிறோம் தேசிய இனங்களின் உரிமைக்காக நாங்கள் நிற்கிறோம் பஞ்சாப்ல பஞ்சாப் சீக்கியர்கள் டெல்லியில நடத்தின போராட்டத்தில் டெல்லியிலேயே போய் நாங்கள் வந்து வீர வணக்க நிகழ்வாக நடத்திட்டு வந்தோம் பாஜக எங்களுடைய ஏதேனும் ஒரு கோரிக்கையில நின்றுக்கிறோமா நாங்கள் பண்பாட்டு ரீதியாக முருகனை கையில் எடுக்கிறோம் அவர்கள் எடுப்பது மத அடிப்படையில இருக்கிறாங்க அவர்கள் இந்துக்கள்னு சொல்கிறாங்க நாங்கள் தமிழர்கள்ன்றோம் இந்துக்களும் தமிழர்களும் நாங்கள் நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறோம் தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறோம் அவங்க எல்லாரும் இந்துக்கள்னு சொல்கிறாங்க நாங்கள் தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறோம் அதுலேயும் நாங்கள் அடிபட்டுறோம் யார் பாஜகவோடு நாங்கள் ஒட்டுமொத்தமாக முரண்படுறோம் பாஜக மனித குலத்தின் எதிரின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக பாதிக்கு இதுக்கு மேலே நம்ம எப்படி அவங்கள விமர்சனம் பண்ணுறது மனித சமூகத்துக்கே ஒட்டுமொத்த சமூகத்துக்கே எதிரானவர்கள் அவர்கள் அதனால வந்து அவர்கள் ஒருபோதும் இந்த மண்ணிலே இருந்து கருவறுக்கப்படுவார்கள் கருவறுக்கிறது நாங்கள் தான் கருவறுப்போம் திமுகவும் அறுவக்காது திராவிட இயக்கங்களா இருக்காது அவர்கள் சும்மா அவர்களை எதிர்ப்பது போல மாயையை காட்டிக்கொள்வார்கள் அவர்களை பண்பாட்டு ரீதியாக நாங்கள் இந்துக்கள் இல்லை என்பதை நிறுவுவதற்கான அனைத்து வேலையும் செய்வோம் எங்கள் கையிலே ஆட்சி அதிகாரம் வரும்போது அவர்கள் எப்படி ராமலீலா நடத்துகிறார்களோ அதே போல ராவணப் பிரிவிழா இந்த மண்ணில் என்னைக்கு தேதி நாம நடத்துகிறானோ அதே நாள் இங்கே ராவணப் பிரவிழா நாங்கள் நடத்துவோம் ராமனை நிறுத்தி வேலை எய்வோம் வேணா பாருங்கள் நீங்கள் அதனால வந்து பார்க்கலாம் முதுமான ரொம்ப பொறுமையா நிதானமாக பல விமர்சனமான கேள்விக்கு பதிலளிச்சிருக்கிறீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல்களும் எப்படி சுடுபடிக்க போகிறது உங்களுடைய தேர்தல் கலப்பணங்கள் குறித்த நம்ம விரிவாக பேசிருக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களுக்காக வந்து உங்களுடைய வருகை நையும் கருத்து பகுதன் மிக மிக நன்றி 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 நபர்களே மீண்டும் ஒரு கொடி பார்க்குற நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உடம்பு மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர் மணி நினைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்